ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாட்டனி அதாவது பியூ சயின்ஸ் பாட்டனி ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாம் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப பாட்டனி பொறுத்த வரைக்கும் ரெண்டே சாப்டர் தான் அதனால் ரெண்டு சாப்டரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க ஆல்ரெடி நம்ம வந்து பாட்னி சுவாலஜி பயாலஜி இது எல்லாத்துக்குமே சென்டம் சேலஞ்ச் வீடியோஸ்ன்னு டெய்லியும் அப்டேட் பண்ணுறோம் நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினச்சாலும் சரி அல்லது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எனக்கு போதுனாலும் சரி நீங்கள் அந்த வீடியோஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு செவன் டேஸ்க்கு நம்ம வந்து அப்டேட் பண்ணியாச்சு அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்டில் இருக்குது நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தானே நீங்கள் வந்து படிச்சிருங்க அதனால சாப்டர் ஒன் அண்ட் டூ நீங்கள் வந்து இப்பேயே ரெண்டு லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா குவார்டர்லிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு லெசனு அதுக்கடுத்து ஆஃப் எலிக்கு பார்த்தீங்கன்னா பத்து லெசன் சரிங்களா அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறப்ப நீங்கள் வந்து படித்து முடிச்சிடுங்க நமக்கு வந்து மிட்ட போர்ஷன் வந்து மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது மார்க்கு வந்து என்ன பண்ணுவோம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் முப்பத்தஞ்சு மார்க்ஸுக்கு வந்து என்ன இருக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கும் புக் பேக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டு லெசனும் கம்பேர் பண்ணி ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு தான் வரும் அதனால முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸுமே படிச்சிருங்க உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி மார்க்ஸில் கேட்டாங்கன்னா பத்து ஒன் மார்க்ஸ் வரும் அல்லது தேர்ட்டி ஃபைவில் கேட்டாங்கன்னா ஏழு அல்லது எட்டு ஒன் மார்க்ஸ் வந்து கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு டூ மார்க்ஸ் பாருங்கள் பதி மெடல் என்றால் என்ன என்டோ தேசிய முறையர் கேந்திர ஃபில்லி என்றால் என்ன இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க அதுக்கடுத்து கருவுரா இனப்பெருக்கம் அதுக்கடுத்து அமைவிடம் பல்கூட்டு அள்ளியல்கள் என்றால் என்ன பிற்கலர்ப்பு என்றால் என்ன மோஸ்ட்லி நம்ம அந்த சென்டம் சேலஞ்சஸ் வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் டே ஒன் டு சிக்ஸ் பார்த்தாலே அதில் நம்ம ஃபர்ஸ்ட் லெஸனில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து சொல்லியிருக்கோமோ நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இருக்கும் அதனால் அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் த்ரீ மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா டப்பீர்த்தோட பணிகள் அதுக்கடுத்து தேனி மகரந்தத்தோட பயன்கள் மென்டலியத்தை ஆய்வு செய்து கண்டறிந்த அறிவியல் அறிஞர்களோட பெயர் அதுக்கடுத்து கருப்பையின் அமைப்பை படம் பாவம் கூறி மெண்டல் பெருக்கச்சோதை வெற்றிக்கான காரணங்கள் என்ன முதுமரபு மீட்சா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு மதுமரபுன்னு இருக்குது முதுமரபு மீட்சு என்றால் என்ன எடுத்துக்காட்டு அதுக்கடுத்து கீழ்கண்ட புன்னட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபில் பண்ணும் ஈஸி தான் ரொம்ப ஈஸி சரிங்களா அவங்களே எல்லாமே கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம்ஸ்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆர் ஒன் ஆர் ஒன்று சயின் பாக்ஸில் ஆர் ஒன் ஆட் டூ தேர்ட் பாக்ஸில் ஆர் ஒன் ஆட் டூ அது ஃபோர்த்து பாக்ஸில் ஆர்டோ ஆர்டோ சரிங்களா அது என்ன அப்படிங்கிறத எடுத்து எழுதணும் அதுக்கடுத்து மார்க்ஸ் பாருங்கள் சூழல் அமைப்பு படத்துடன் விவரி கருவுராக்கனி பற்றி விவரான தொகுப்பு தருக அதன் முக்கியத்துவம் பற்றி குறிப்பு சேர்க்க ஓங்கு மரத்தில் எடுத்துக்காட்டுடன் விவரி பசுகனிய மரபுன்னு சார்ந்த பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் வெளிக்கோணர்கள் சால்வியாவில் மகரந்த சேர்க்கை இயங்குமுறை பற்றி விவரி பாரம்பரிய முறைகளின் நிறைகளை எழுதுக சரிங்களா இதில் வந்து நாலு மார்க்ஸ் வந்து நாலு இல்லை அஞ்சு மார்க்ஸ் வந்து பப்ளியிசம்ஸில் கேட்டிருக்காங்க என்னென்னனா இந்த சூலின் அமைப்பு கனி ஓங்கு மறித்தல் பசுங்கனிக பாரம்பரியம் சால்வியா மகர்ந்துச்சிருக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே பப்ளி எக்ஸாம்ஸில் இதற்கு முன்னாடி நடந்ததில் கேட்டிருக்காங்க அதனால் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க சரிங்களா இதெல்லாமே பார்த்தாலே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மிட்டமில் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் நம்ம அப்லோட் பண்ணுற கொஷின்ஸும் வந்து என்ன பண்ணுங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள் அதோடய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பார் வாட்சிங்